திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்குண்டான நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஐப்பசி மாதம் பிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இல்லாமல் ஓரளவு தான் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான பலன். ஏன்னா அங்கே சூரியன் நீசமாவார். அப்போ ஐப்பசி மாதம் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த பண வரவுகள் கொஞ்சம் தடையாவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏன் சிம்மராசி பொதுவான இப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே சூரியன் இல்லையா, சூரியன் போய் இங்கே நீசமாகிறார் இல்லையா. அப்போ சூரியன் நீசம் அப்படின்னா ஜாதகத்தில் உங்களுடைய ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ நீசமானால் எல்லாமே இருக்கும், அனுபவிக்க முடியாது. அல்லது ஒன்னா இருக்காது, அப்படி இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா உங்க சூரியன் உங்களை ஆளக்கூடிய கிரகம் வலு இழந்து நிற்கிறார், அவருக்கு ஒளி இல்லாமல் நிற்கிறார். தன்னுடைய செயல்களை செய்யறதுக்குண்டான அதிகாரம் அவருக்கு கிடையாது அந்த மாதத்தில். அதனால சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும், சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும், சூரியன் நீசமாகற வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் 4ஆம் வீட்டுக்கு போயிடுவார். இருப்பினும் சனி பார்வை உண்டு. இந்த நீசத்துக்குண்டான ஒரு இழப்புகளோ நீசத்துக்குண்டான ஒரு விரயங்களோ இந்த 4ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது சனி பார்வையில் இருக்கும்பொழுது இருக்காது, ஓரளவு கம்மியாயிரும். அப்ப 4ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது வீடு மனை சொத்து சுகங்கள், பழைய வண்டி வாங்குறது, பழைய வீடுகள் வாங்குறது, மனசுல ஒரு நிம்மதி, இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். 4ங்கிறது சுகஸ்தானம், ஓரளவுக்கு சுகத்தை கொடுப்பார், மன நிம்மதியை கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்து பாருங்க, 2 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 4ஆம் வீட்டில் இருக்க ரெண்டு கூட, அதாவது சூரியன் ராசி அதிபதி நீசம், இருப்பினும் பொருளாதாரம் பண வரவு உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய செயல்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் குரு பார்வையோடு இருக்கும்பொழுது நிச்சயமாக பண வரவு உண்டு. ஏதாவது ஒரு வழியில பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். யாரையும் நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்காது. உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால லாபம் குறைவில்லாம வரும், எப்படியும் ஏதாவது ஒரு வழியில லாபம் வந்துடும். அதனால நீங்க தைரியமாக இருக்கலாம். ஆனா ராசி அதிபதி நீசமாகும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும், யாரையும் பெருசா நம்பி இருக்கூடாது, அதுதான் ஒரு பெரிய மைனஸ். அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் பாருங்க, 4 மற்றும் 9ஆம் அதிபதி அந்த செவ்வாய் போய் நீசமாகிறார். உங்களுக்கு சூரியன் நீசமானாலும் கூட அடுத்த மாதம் சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் இந்த புதனுக்கு வீடு கொடுத்த சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீசமாகும் பொழுது நான் சொன்னது போல் எல்லாம் இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாது. எல்லாம் கிடைக்கும் ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகளோ ஒரு சில சங்கடங்களோ இது வரும். ஏன்னா 2 கிரகம் இந்த மாதம் நீசம், 2 கிரகம் நீசம், 10ஆம் தேதிக்கு சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆனா மிகப்பெரிய வளர்ச்சி, அசுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆச்சுன்னா மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இவங்க அசுரகுரு தேவகுரு பரிவர்த்தனை ஆகும் பொழுதும் இந்த குரு வக்ரகதி ஆகும் பொழுதும் கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் குறைவாக இருந்தாலும் நிச்சயமாக பெரியவங்க உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். செவ்வாய் நீசமாகும் பொழுது தாய் தந்தையர்கள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், ஏதோ தேவையில்லாத சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அது இந்த மாதம் முழுவதும் நடக்கும். ஆனால் அதிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்தது சனி. இந்த சனி பகவான் பாருங்க, 15ஆம் தேதி மேல வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். இத்தனை நாளாக வக்ரமாக இருந்தார். 7 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் இருக்கும்போது கடனோ நோயோ கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகளோ சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் தள்ளி போகிறது இதெல்லாமே இருந்திருக்கும். இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்து குரு பகவான், இயற்கையாகவே குரு வக்ரத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அவர் 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, குழந்தைகளோட எதிர்காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, குடும்ப ஒற்றுமையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா குரு இந்த 5ஆம் அதிபதியினுடைய அமைப்பில் இருக்கிறதுனால 5னா குழந்தைகள், குடும்பம், குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால அவர் வக்ரகதியில் இருக்கும் பொழுது கொஞ்சம் இது சார்ந்த விஷயத்துல கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். பொதுவாக சிம்ம ராசிக்கு
ஓரளவுக்கு ஒரு 40-50% யோகத்தை கொடுத்தாலும் ஒரு 50% பாதகத்தையும் ஈக்குவலா நல்லது கெட்டது ரெண்டும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவும் அதே போல கொஞ்சம் கவனமாகவும் இது செயல்படுத்த வேண்டும். ஏன்னா சிம்மராசி சிம்மலக்னம் நிறைய பேர் அரசு துறையில் இருப்பீங்க. அரசு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் நீசமாகிறதுனால தான் இவ்வளோ ஒரு எச்சரிக்கை பதிவாக இது கொடுக்குறோம். உங்கள் தசாபக்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்திருடையிலே சரணம்.